அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சர்னால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளார ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா சளிச்சிக்கணும். அரை கப்பு பச்சரிசி மாவு, இதையும் சளிச்சிக்கணும். அரை ஸ்பூனு மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் சோடாப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இது காரா பூந்தி செய்கிறதுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுருக்கேன். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. ஒரு ஜல்லிக்கரண்டியில் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி தேய்ச்சி விடணும். அப்போ தான் அது விழும், நல்லா பூந்தி மாதிரி விழும். இந்த பபிள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் திருப்பி திருப்பி போடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு காராம்பூந்தி. இப்போ மிக்சர் செய்கிறதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு சளிச்சு தான் போட்டிருக்கேன். அரிசி மாவு அரை கப்பு, இதையும் சளிச்சிட்டேன் நான். அரை ஸ்பூனு மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயம், சோடாப்பு ஒரு பிஞ்சு, உப்பு தேவையான அளவு, சூடாக உள்ள எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். அப்போ தான் அது வந்து மிக்சர் வந்து மொறுமொறுப்பாக வரும், கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன். தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கிட்டோம். இடியாப்பா உரல் வீட்டில் இருக்கும், அதை வந்து எண்ணெயை தடவிக்கணும் இடியாப்பா உரலில். இப்போ அந்த கடலை மாவை போட்டு பிழிஞ்சிக்கணும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக மிச்சர் ரெடி ஆகுதுன்னு. அப்படியே பபுள்ஸ் அடங்கணும்னு திருப்பி போட்டு எடுத்தால் மிச்சர் ரெடி. இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்து அந்த காரா பூந்தியில் போட்டுக்கலாம்.
ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு போட்டுக்கலாம். நான் டிஷ்யூ யூஸ் பண்ணல, நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரியே அதை புழிஞ்சு விடணும். எண்ணெயில் போட பயமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு கரண்டி இந்த மாதிரி ஜார்னியில் மேலே பிழிஞ்சு விட்டு இப்படி திருப்பி விட்டிங்கன்னா அது தானாக விழுந்துடும், பயம் இல்லாமல் இருக்கும். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு சூடான எண்ணெயில் அப்படியே பொரிச்சிடுங்க. அடுப்பு சிம்மிலே தான் இருக்கணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பொட்டுக்கடலை எங்கேயும் பரவாது, அப்படியே அந்த கரண்டியோடையே எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கான் 1 கரண்டி போட்டு பொரிச்சிக்கலாம். அவல் போடுவாங்க, அவல் இல்லாதவங்க இந்த கான் போடலாம். இதையும் அதில் போட்டுக்கலாம். அடுத்தது கடலை, நிலக்கடலை. இதையும் கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் வச்சுக்கணும், அதுவும் பொரிஞ்சிரும். தோலோடு இருக்கணும், வறுத்த கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதையும் பொரிஞ்சிருச்சு, இதையும் எடுத்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இதையும் எடுத்து அந்த மிக்சரோட போட்டுக்கணும். இப்போது மிக்சரில் எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், இதை அப்படியே போட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா குலுக்கணும். இந்த உப்பும் மிளகாய்த்தூளும் மிக்ஸ் ஆகணும். நல்லா இந்த மாதிரி குலுக்கிட்டிங்கன்னா சுவையான மிச்சர் ரெடி. வீட்டிலையே நம்ம கைப்பட செஞ்ச மிச்சர் பிள்ளைங்கள்லாம் கேட்பாங்க, நீங்களாமா செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. தேங்க்யூ. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.